பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று பிரதீப் ஆண்டனியை கமல் வெளியேற்றிட்டார். இது வந்து அன்ஃபேர் எவிக்சன் அப்படின்னு முன்னாள் பிக் பாஸ் போட்டியாளர்களாக இருந்த பிரியங்கா தேஷ்பாண்டே, கவின், பாவனி ரெட்டி, நிவாசினி மற்றும் ஸ்னேகன் உள்ளிட்ட பலரும் தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. கமலுக்கு எதிராக பிரச்சாரமும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. மேலும் ரஜினிகாந்த் ரசிகர்களும் கமல்ஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடாதுன்னு கண்டனத்தை தெரிவித்து ஏகப்பட்ட ட்ரோல்களையும் கமல்ஹாசனுடைய படங்களில் நடிகைகள் கூட நெருக்கமாக இருந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டுருக்காங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கமல் ஒரு பூமர் போல் செயல்படுறாருன்னும் அவரோட அரசியல் ஆதாயத்துக்காக சோவை பயன்படுத்திட்டு இருப்பது தவறான ஒன்று அப்படின்னும் அவருக்கு பதிலாக பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருந்த சிம்புவே மறுபடியும் பிக்பாஸ் தொகுப்பாளராக வரணும் அப்படின்னு பிரதீப் ஆண்டனியுடைய ரசிகர்கள் வி வாண்ட் எஸ்டிஆர் ஆஸ் ஹோஸ்ட் அப்படின்ற ஹேஷ்டேக்கை பதிவிட்டுருக்காங்க. கமல் பண்ணது சரிதாயா அப்படின்னும் இந்த முடிவை அவர் மட்டும் எடுக்கலை அப்படின்னும் பிக்பாஸ் வீட்டில் இருக்க பெண்கள் எழுப்பின குரல் வழியாக தான் அவர் வெளியேற்றப்பட்டிருக்காரு அப்படின்னும், முதல்ல பிக்பாஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ஷோ, அதுக்கு இவ்வளவு எமோஷ்னலாக தேவையே இல்லை அப்படின்னு பிக்பாஸ் ரசிகர்கள் கமலுக்கு ஆதரவாக கமெண்ட்டை போட்டுட்ருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஓவியா, ஆரவ், ஆரி அர்ஜுனன், அசீமை போல பிரதீப் ஆண்டனியையும் ரசிகர்கள் மறந்துட்டு அடுத்த சர்ச்சை வெடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பின்னால் போயிடுவாங்கன்ட்டு நெட்டிசன்களும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க.